Hi all, நடந்த group 2 mainsல உள்ள 15 mark questionல next 15 mark question இப்ப பாப்போம். Explain the characteristics of third sector and analyze its role in providing healthcare service in the country அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல third sector-ன mention பண்றது வந்து non-government organizations அந்த அதுதான் வந்து இங்க வந்து third sector-ன mention பண்றாங்க. So first அதோட characteristics எழுதிக்கணும். அப்புறம் healthcare service-ல அதோட NGOs சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன்ஸ் அவங்களோட ரோல் வந்து நம்ம எழுதணும். சோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்ல தேர்ட் செக்டர்னா என்னன்னு தேர்ட் செக்டர் ரெஃபர்ஸ் டு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ் இதெல்லாம் இதில் இன்க்ளூட் ஆகுது. சேரிட்டிஸ் என்ஜிஓ செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் நெட்ஒர்க்ஸ் சோஷியல் என்டர்பிரைசஸ் அண்ட் கிளப்ஸ் இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ்னாலே அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னா வாலண்டியராக ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. Works on not-for-profit basis. அடுத்து service oriented-ஆ இருப்பாங்க. Non-political in character. Objective வந்து clear-ஆ define பண்ணியிருப்பாங்க. அப்புறம் சொசைட்டிக்கு ஒரு நல்ல contribution கொடுப்பாங்க. அப்புறம் கவர்மெண்டோட எஃபர்ட்ஸ்க்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து இதெல்லாம் தான் வந்து characteristics of the third sector. So role of third sector in healthcare services அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து அவேர்னஸ் கிரியேஷன் அதாவது டிசீசஸ் பத்தி அந்த டிசீசஸ் வராம எப்படி எல்லாம் வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம் அதுக்கு எப்படி எல்லாம் கியூரேட்டிவ் மெஷர்ஸ் எடுக்கலாம் அப்புறம் கவர்மெண்டோட வேரியஸ் ஸ்கீம்ஸ் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் அதெல்லாம் பத்தி பீப்புள் கிட்ட வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்றது. நெக்ஸ்ட் வந்து ரீச்சிங் தி அன்ரிச் அதாவது ரிமோட் ஏரியால இருக்க பீப்புள் எல்லாம் வந்துட்டு ப்ராப்பரா ஹாஸ்பிட்டல்ஸ் அங்க அது ஹாஸ்பிட்டல்ஸ் ஹெல்த் கேர் சென்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு அங்க ப்ராப்பரா இருக்காது. அவங்களும் வந்துட்டு மாடர்ன் அலோபதி மெடிசன்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃபாலோ பண்றவங்களாம் இருக்க மாட்டாங்க அதை பத்தி அவேர்னஸ் இருக்காது. ஸோ அந்த மாதிரி பீப்புள்க்கெல்லாம் வந்துட்டு அந்த ரிமோட் ஏரியாஸ்லேயே போய் ஹெல்த் கேம்ப்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணி ஹெல்த் பத்தி அவேர்னஸ் கிரியேட் பண்றது தான் பண்ணுவாங்க. இந்த தேர்ட் செக்டர்ல இருக்கவங்கலாம் வந்து அந்த ஒர்க்கை வந்து பண்ணுவாங்க. ஸோ ரீச்சிங் தி அன்ரீச். நெக்ஸ்ட் வந்து ஓல்ட் ஏஜ் கேர். நமக்கு தெரியும் ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ் வந்து இந்தியாவில் வந்து வாஸ்டாக டெவலப் ஆகிட்டே வருது. ஸோ அந்த ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ் வந்து மெயினாக தேர்ட் செக்டர் ஆர்கனைசேஷனில் இருக்க பீப்புள் தான் வந்து ரன் பண்ணுறாங்க. ஸோ கெரியாட்டிக் கேர் வந்து அவங்க கொடுக்குறதுல மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து காஸ்ட் ஃப்ரீ சர்வீசஸ் நிறைய ஃப்ரீ சர்வீசஸ் ஃபார் தி புவர் செக்ஷன்ஸ் ஆஃப் த பீப்புள் லைக் ஃப்ரீ கேட்ராக்ட் ஆப்ரேஷன் அப்புறம் ஐ செக்அப்ஸ் இதெல்லாம் வந்து ஃப்ரீயாக கேம்ப் கண்டக்ட் பண்ணி ஃப்ரீ ஐ செக்அப்ஸ் ஃப்ரீ கேட்ராக்ட் ஆப்ரேஷன்ஸ் இதெல்லாம் வந்துட்டு அவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் கிரவுண்ட் லெவல் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் வேரியஸ் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அதாவது வாலண்டரிசம் இவங்க வாலண்டரி பேசிஸ்ல ஒர்க் பண்றதுனால நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து கிரவுண்ட் லெவல்ல போய் கொண்டு போய் சேர்க்கறதுல ஃபார் எக்ஸாம்பிள் ஆயுஷ்மான் பாரத் அப்புறம் பிரைமரி ஹெல்த் சென்டர்ல வந்துட்டு வாலண்டியர் பண்ற அது மாதிரி வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து கிரவுண்ட் லெவல்ல இம்ப்ளிமெண்ட் பண்றதுல இவங்க மேஜர் ரோல் ப்ளே பண்றாங்க. அப்புறம் ஹெல்த் கேர் சர்வீஸ் ரிலேட்டடான ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்க்கு தேவையான ஃபண்ட் எல்லாம் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஹெல்த் கேர் ரிலேட்டடான ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் நல்லா க்ரோ ஆகுது இந்தியாவில். ஸோ ட்ரக் டிசைன் அதெல்லாம் வந்து ட்ரக் டிசைன் வேக்சின் டெவலப்மெண்ட் அதெல்லாம் வந்து இந்தியாவில் வந்துட்டு பெட்டராக பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோதான் இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர். தேங்க்யூ ஆல்.